ஆன்மீக மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப ஃபென்டாஸ்டிக் விஷயத்தை வந்து நம்ம எடுக்க போகிறோம் பிள்ளைங்களா, அதுக்கு பேர் ரெசல்யூஷன் இல்லாட்டி பிரித்தறிதல். ரைட், நான் வந்து இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைகிட்ட ஒரு எளிமையான கேள்வி கேட்குறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, பயாலஜியில் நம்ம படிக்கிறோம், என்ன படிக்கிறோம், பாக்டீரியான்னு ஒன்று படிக்கிறோம், செல்லுன்னு ஒன்று இருக்குதுன்னு படிக்கிறோம், செல்லுஸுக்குள்ளே பல பொருள்கள் இருக்குதுன்னு நம்ம படிக்கிறோம். ரைட், நியூக்ளியஸ்னு ஒன்று படிக்கிறோம், ஆட்டம்ஸ்னு ஒன்று படிக்கிறோம், மாலிகூல்ஸ் படிக்கிறோம். கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த மாலிகுலோட ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்னென்ன விதமான பேட்டர்ன் கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர்லாம் ஃபார்ம் ஆகுதெல்லாம் பார்க்குறோம். நான் உங்களை ஒரு எளிமையான கேள்வி கேட்குறேன், ஏன் பிள்ளைகளை அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியல? என்றைக்காவது நம்ம ஆட்டம்ஸை கண்ணால் பார்க்குறோமா, செல்லை கண்ணால் பார்க்குறோமா, இல்லை ஒரு மைட்டோகாண்ட்ரியாவை கண்ணால் பார்க்குறோமா, நியூக்ளியஸை கண்ணால் பார்க்குறோமா? ஏன்? ஏன்னா அந்த இடத்துல தான் யார் வந்துடுறா, இந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபிள் வருது. ரெசல்யூஷனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு பொருள் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பொருளையும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ரெண்டு பொருளாக பார்க்குறீங்க, ஆனால் கண்ணில் ஒரு ஸ்க்ரீனில் கண் கண்ணுக்குள்ளே ரெட்டினா இருக்கு இல்லையா, ஸ்க்ரீனில் விழும்பொழுது இப்படி ரெண்டும் டிஸ்டிங்க்டாக விழுந்துட்டால் பிரச்சனை இல்லை. எல்லா இடத்துலையும் ரே ஆப்டிக்ஸ் மட்டும்தான் செயல்பட்டுச்சுன்னா டிஸ்டிங்க்டாக விழும். ஆனால் ரே ஆப்டிக்ஸ் மட்டும் செயல்படுறது இல்லையே, வெளிச்சங்கிறது வெறும் ரே இல்லையே, அது ஒரு வேவே, அது ப்ராபிகேட் ஆகுதே, எனவே அதுக்கு ஒரு டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் டெவலப் ஆகுதே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தான் ரெண்டு புள்ளின்னு வச்சுக்கோங்க, இது ரெண்டு புள்ளி சே, இதுதான் நம்ம கண்ணுன்னு வச்சுக்கோங்க. ரைட், இது கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸுன்னு நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு புள்ளியும் இந்த இடத்துல மெயினாக இமேஜ் விழும், இது வந்து ரெட்டினான்னு வச்சுக்கோங்க. இப்போ விழும்பொழுது இப்படி ரெண்டு பாயிண்ட்டாக விழுந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம இப்போ தான் படித்தோம் இது எல்லாமே எப்படி இருக்கும், சென்ட்ரல் மேக்ஸிமா, ஃபஸ்ட் மேக்ஸிமா, செகண்ட் மேக்ஸிமான் இருக்குன்னு பார்த்தோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் மேக்ஸிமாவை எடுத்துக்கிட்டான், இந்த புள்ளிக்கான இந்த வெளிச்ச புள்ளிக்கான சென்ட்ரல் மேக்ஸிமா, இந்த வெளிச்ச புள்ளிக்கான சென்ட்ரல் மேக்ஸிமா எடுத்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, வசதிக்காக சொல்கிறேன். சே, இது இப்படியும் இது இப்படியும் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, இந்த ரெண்டு பேர் என்ன செஞ்சுருக்காங்க, ரெண்டு பேர் சேர்ந்து தான் கண்ணில் படுறாங்க. இப்போ இந்த 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 மாதிரி பொசிஷன் வச்சுன்னா அந்த ரெண்டு மேக்ஸிமத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போஸ் அந்த டிஸ்டன்ஸ் அப்படி இல்லாமல் ரெண்டு க்ளோஸாக இருந்தால் கண்ணால் பிரித்து பார்க்க முடியாது. ரைட், அப்படி இல்லாமல் இந்த ரெண்டும் அழகாக டிஸ்டிங்க்டாக, இப்போ இந்த படம் வேண்டாம், இந்த இங்கே தனியாக போடுவோம், ஒரு புள்ளி இப்படி மேக்ஸிமாவையும் இன்னொரு புள்ளி இப்படி மேக்ஸிமாவையும் கிரியேட் பண்ணிச்சுன்னா கண்ணுக்கு சுகமாக இருக்கும். ரெண்டையும் தனித்தனி பொருளாக, இப்போ நம்ம கண்ணு பார்க்குது இல்லையா, ரெண்டு பொருளையும் தனித்தனியாக என்ன செய்யும், பார்க்கும். அப்படி இருக்கிறதுக்கு பதிலாக அதுதான் கீழே உள்ள இந்த படம் காமிச்சிருக்காங்க, இந்த படத்தை காமிக்கிறேன் சார். அப்போ என்ன 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 மீன் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இதுதான் கண்ணுடைய லென்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, சே ஒரு பொருளை கண்ணு பார்க்குதுன்னா அந்த பொருள் எப்படி தெரியாது நமக்கு, ஒரு புள்ளியாக சே இங்கே தான் அந்த புள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புள்ளியை கண்ணு பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி பார்க்குவோம், இந்த மாதிரி அது ஒரு மேக்ஸிமா, இங்கே ஒரு மேக்ஸிமா, இங்கே ஒரு மேக்ஸிமா, இங்கே ஒரு மேக்ஸிமா கிரியேட் பண்ணும். அஃப்கோர்ஸ் இந்த ரெண்டு மேக்ஸிமம் சின்னதாக இருக்குது, இதை ஒதுக்கி தள்ளிடுவோம், இது வேண்டாம். ரைட், ஆனால் அந்த சென்ட்ரல் மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டால் அது இந்த ஃபார்மில் இருக்குது. இது இது வந்து சர்க்குலராக இருக்கிறதுனால, இது சர்க்குலராக இருக்கிறதுனால, இது வரைக்கும் நம்ம ஸ்லிட் வந்து எவ்வளோ ரெக்டாங்குலராக பார்த்தோம், சர்க்குலராக இருக்கிறதுனால ஃபார்ம் ஆகிற ஃப்ரிஞ்சு இப்படி இருக்கும், இது முதல் இமேஜ், இது ரெண்டாவது இமேஜ், இது மாதிரி பல இமேஜ் வரிசையாக போயிட்டே இருக்கும், நம்ம அதெல்லாம் ஒதுக்கிடலாம், இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புள்ளிங்கிறது இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரிஞ்சாக தான் கண்ணு பார்க்கும், கண்ணோ ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ எதுவோ இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரிஞ்சாக தான் பார்க்கும். அப்போ இப்படிப்பட்ட ஃப்ரிஞ்சாக பார்க்கும்போது, இப்படிப்பட்ட ஃப்ரிஞ்சாக பார்க்கும்போது ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். என்ன, இந்த பாருங்கள் இப்போ ரெண்டு புள்ளியை பார்க்குறாங்க, ரெண்டு புள்ளி சரி, இந்த இதை பாருங்கள், இதில் என்ன சிக்கல் இருக்குது, இதில் என்ன சிக்கல் இருக்குன்னா, ரெண்டு புள்ளிகளும் பாருங்கள் தே ஆர் வெரி க்ளோஸ் டு ஒன் அனதர், கண் இப்படி காமிக்குது. அப்போ இந்த சிச்சுவேஷனில் கண்ணால் என்ன செய்ய முடியல, பிரித்து காக்க முடியல, ரெண்டு எப்படி இருக்குது, ஒன்றா இருக்குது, நம்ம கண்ணால் இதை பார்க்கவே முடியாது. இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிடும், ஏன் பாக்டீரியாவை பார்க்க முடியல, ஏன் ஆட்டம்ஸை பார்க்க முடியல, ஏன் நியூக்ளியஸை பார்க்க முடியல, பார்க்க முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது, தனித்தனி கருவிகள் ரிசால்விங் பவர் இருக்கக்கூடிய கருவிகள் இல்லாமல் பார்க்க முடியாது. தூரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் சேர்ந்து இருக்க பக்கத்தில் பக்கத்தில், மீனிங் இங்கேருந்து பார்க்கும்போது பக்கமாக தெரியக்கூடிய ஸ்டாரை பிரித்து பார்க்க முடியாது. இங்கே பாருங்கள், இங்கேருந்து கிரிட்டிக்கலாக இருக்கிறது நீங்கள் கவனிங்க, இட் இஸ் வெரி கிரிட்டிக்கல். இதை பற்றி நான் ரேலையோட ஆராய்ச்சி நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் டிஸ்டிங்க்டாக இருக்காங்க. ரைட், அப்போ இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் டெவலப் பண்ணுறாங்க பிள்ளைங்களா, என்னென்னு கேட்டிங்கன்னா, சர்க்குலர் அப்பர்ச்சர் இருக்குது, இதுக்கு பேர் சர்க்குலர் அப்பர்ச்சர். சர்க் அப்பர்ச்சர்னால் துளைன்னு வச்சுக்கலாமா,
நம்ம நம்ம டிஃப்ராக்ஷன் படித்தோம் இல்லையா, அது சர்க்குலராக சப்போஸ் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்பிரஷன் வரும், ஏ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, அங்கே நம்ம என்ன பார்ப்போம்னா எம் லாம்டான்னு பார்ப்போம், ரைட், இல்லை என் லாம்டான்னு பார்ப்போம். இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஃபஸ்ட் மேக்ஸிமாவுக்கு 1.22 லாம்டா. ஒரு கேள்வி பிள்ளைகளுக்கு ஒரு ஏன் டெரைவ் பண்ணல, ஏன் டெரைவ் பண்ணலன்னா திஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ், அவ்வளோதான் பிள்ளைங்களா. அதுக்கு நமக்கு அதை சால்வ் பண்ணுறதுக்கு வி ஹவ் டு நோ சம்திங் கால்ட் அஸ் பெசல்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ அது அதெல்லாம் படிப்போம், பின்னாடி நீங்கள் என்ன செய்வீங்க அதெல்லாம் படிப்பீங்க, பட் இப்போ நமக்கு அது என்ன இல்லை, நமக்கு தேவையில்லை, சரிங்களா. ஸோ ஏ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் 1.22 லாம்டானா, அப்போ இல்லை என்னென்ன இந்த வேல்யூலாம் தெரிஞ்சுக்கணும், தீட்டானா என்ன மீன் பண்ணுறோம், திஸ் இஸ் தீட்டா, இதுதான் தீட்டா பிள்ளைங்களா, அதாவது ஒரு ஹோல் ஸ்பெக்ட்ரத்தில் பாதி, இல்லாட்டி அந்த ஃப்ரிஞ்சில் பாதி, திஸ் இஸ் 2 தீட்டா, திஸ் இஸ் தீட்டா, ஆர் நாட்டுங்கிறது அதனுடைய ரேடியஸ். எதுக்கு இதை சொல்கிறேன், எதுக்கு இதை சொல்கிறேன்னா இந்த இந்த படத்திலிருந்து நம்ம தீட்டாவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் நாட் டிவைட் பை அஃப்கோர்ஸ் டேன் தீட்டா, டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜசன், ஸோ ஆர் நாட் டிவைட் பை இந்த டிஸ்டன்ஸ், சே திஸ் இஸ் எஃப், திஸ் இஸ் ஃபோக்கல் லென்த் எஃப், இல்லாட்டி டிஸ்டன்ஸ் கூட வச்சுக்கோங்களேன் எஃப். ஸோ ஆர் நாட் பை எஃப் நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சலாம், தீட்டா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு இப்போ எதார்த்தம் புரியும், தீட்டா ஏன்னா ரெண்டு அந்த அந்த அதனுடைய திக்னஸ் வந்து இட் இஸ் வெரி ஸ்மால், ரைட், இருக்கிறதுனால டென் தீட்டா இஸ் ஈக்குவல் தீட்டா, ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் நாட் டிவைட் பை எஃப், சரிங்களா. அப்போ இதை தூக்கி இங்கே நம்ம பிளகின் பண்ணலாம், அப்போ என்னாகும் நம்மளுக்கு சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும், இதனால நம்ம எழுதி வச்சுக்கிறேன், சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா இஸ் ஈக்குவல் டு டென் தீட்டா, எல்லாமே ஒன்று தான், எப்போ வென் தீட்டா இஸ் ஸ்மால், இது எல்லாமே தீட்டா ரொம்ப சின்ன விஷயத்தை பற்றி தான் பேசுது, ரைட். ஸோ நம்ம ஏ இன்டு ஆர் நாட் பை எஃப் அங்கே பிளகின் பண்ணிடலாம். ஸோ பிளகின் பண்ணால் நம்ம ஆர் நாட் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரிலேஷனை மறக்கக்கூடாது பிள்ளைங்களா, ஆர் நாட் இஸ் ஈக்குவல் டு 1.22 எஃப் லேம்டா டிவைட் பை ஏ, இதை மனசில் பதிய வச்சுக்கோங்க, நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க. வி ஷுட் நெவர் எவர் ஃபர்கட் திஸ். ஏன், இதுதான் ரெசல்யூஷனுக்கான க்ரைட்டீரியா, இதுதான் ரெசல்யூஷன், இந்த இதைத்தான், இந்த டிஸ்டன்ஸ் இருந்தால் தான், இமேஜிக்கு நடுவில் இந்த டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும், எங்கே விழக்கூடிய இமேஜில். ஸோ ஆனால் இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா, அடுத்த கணவில் அடுத்த ஸ்லைடில் அதை விளக்குற, இதை வச்சு நம்ம வந்து அதனுடைய முழுமையை புரிந்து கொள்ள முடியாது. அதை என்ன முழுமையை புரிந்து கொள்வது, அதை நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ரேலேங்கிறவர் தான் ஆராய்ச்சி பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு மேக்ஸிமம் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு மேக்ஸிமம், ரெண்டு புள்ளிகளை கணக்கில் வச்சுக்கிட்டா ரெண்டு மேக்ஸிமம், அந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த எக்ஸ் வந்து ஆர் நாட்டை விட, ஆர் நாட்னா யார், இதான் பிள்ளைங்களா, ஆர் நாட், இவன் தான் ஆர் நாட், இவன் தான் ஆர் நாட். இந்த எக்ஸு சப்போஸ் திஸ் இஸ் மச் லெஸ் தென் ஆர் நாட் அப்படின்னா இந்த சிச்சுவேஷன் வரும் பிள்ளைங்களா, இந்த சிச்சுவேஷன் வரும். இப்போ பாருங்கள், இதுதான் டிஸ்டன்ஸு, இதுதான் டிஸ்டன்ஸு, இதுதான் எக்ஸு. இந்த எக்ஸுக்கும் ஆர் நாட்டாக என்ன அர்த்தம், இவனுக்கும் அதாவது நான் ஒரு கோடு போட முயற்சி பண்ணுறேன், சென்ட்ரல் இதுதான் ஆர் நாட், இதுதான் ஆர் நாட். இந்த எக்ஸ் ஆர் நாட்டை விட ரொம்ப கம்மியாக இருக்காங்க பாருங்கள். இப்போ சிங்கிள் இமேஜாக தெரியுது, ரெண்டு இமேஜாக தெரிய வேண்டியது, ஒரு இமேஜாக தெரியுது, கண்ணாலேயோ டெலஸ்கோப்பாலேயோ எந்த கருவியாலேயோ பிரித்து பார்க்க இயலவில்லை, அப்போ ரிசால்வ் ஆகலை. இந்த சிச்சுவேஷன் பாருங்கள், திஸ் இஸ் ராலேஸ் கிரைட்டீரியா. இங்கே பாருங்கள், இட் இஸ் தோ இட் இஸ் பிளர், நம்மளால் ஒரு டூ சம் எக்ஸ்டன் கிரிட்டிக்கலாக என்ன செய்ய முடியுது, பிரிக்க முடியுது. இது என்ன சிச்சுவேஷன், எக்ஸ்னா நடத்தும் இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ், ரெண்டு பிக்குள்ள டிஸ்டன்ஸ், அவன் இஃப் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு ஆர் நாட். இங்கே பாருங்கள், இவனுக்கும் உள்ள தூரம், இவன் அப்படியே கீழே இருக்குன்னா இவனுடைய எண்டுக்கு வந்துடுவான், அந்த பிரைட் டார்க்னஸ்க்கு வந்துடுவான். நவ் யூ கேன் சி திஸ் இஸ் இட், ரைட், இதுதான் ஆர் நாட்டு, அதுதான் எக்ஸ். அப்படி இருந்துச்சுன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம், திஸ் இஸ் கிரிட்டிக்கலி ரிசால்வ், நாட் ரொம்ப எக்ஸாக்டாக ரிசால்வ் இல்லை, வி கால் திஸ் இஸ் கிரிட்டிக்கலி ரிசால்வ் ஆர் ஜஸ்ட் ரிசால்வ், ரைட். அப்படி இல்லாமல் இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் பாருங்கள், திஸ் இஸ் எக்ஸ், இந்த எக்ஸு சே கிரேட்டர் தென் ஆர் நாட்டாக இருந்தால் வில் பி கம்ஃபர்டபுள். பாருங்கள், ரெண்டு பேரும் தனித்தனியாக பார்ப்போம், இதைத்தான் ராலே கண்டுபிடிக்கிறாப்புல. அப்போ ஒரு க்வெஸ்சன் இருக்குது, இந்த ஆர் நாட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆர் நாட் வந்து இமேஜில் தானே இருக்குது, நான் சொன்னேன் இல்லையா, இமேஜில் தானே இருக்குது. அதனால் இன்னொரு வித்தைக்கு போகிறோம், ரைட். அது என்ன வித்தை, இங்கே பாருங்கள், நம்ம என்ன பார்த்தோன்னா, அப்போ போன சிச்சுவேஷனில் ஆர் நாட் பை எஃப் இஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு பார்த்தோம், தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் நாட் டிவைட் பை எஃப்னு பார்த்தோம்,
சரிங்களையா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஆர் நாட் பை எஃப் இங்கேருந்து எடுத்துடலாம். எடுத்தால் திஸ் பிகம்ஸ் தீட்டா. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் நாட் பை எஃப் இஸ் ஈக்குவல் டு தீட்டா. தீட்டா இஸ் ஈக்குவல் டு இங்கே உள்ள ரிலேஷன் 1.22 லேம்டா டிவைடட் பை ஏ. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆங்குலர் ரெசல்யூஷன். நம்ம போனது பார்த்தோம் இல்லையா, ஸ்பேஷியல் ரெசல்யூஷன். அதை விட மிக 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 முக்கியமானது இதுதான் பிள்ளைங்களா. ஏன்னா இந்த தீட்டா இருந்தால் தான், இந்த தீட்டா இருந்தால் தான் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும். திஸ் இஸ் தி கிரிட்டிக்கல் வேல்யூ. கிரிட்டிக்கல் வேல்யூ மினிமம் தீட்டா வேணும். என்ன வேணும் மினிமம் தீட்டா? ஸோ கண்ணுடைய அப்பர்ச்சர் ஏன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய வேவ் லென்த்தை லேம்டான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, 1.22 இன்டூ தட் லேம்டா இன்டூ தட் அப்பர்ச்சர் ஒரு தீட்டா கொடுக்கும். அந்த தீட்டா ரெண்டு பொருளுக்கு இடையில அந்த ஆங்கிள் நம்ம கண்ணை பொறுத்த வரைக்கும் இருந்தால் மட்டுமே நம்மால் காண இயலும். அப்போ இப்போ என்ன செஞ்சிட்டோம், நம்ம ஸ்பேஸில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை, ஏன்னா நம்ம எந்த டிஸ்டன்ஸை நம்ம தெரியாது இல்லையா, அதனால் இதை ஆங்குலராக மாற்றிட்டோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆங்குலர் ரெசல்யூஷன். கோணத்தில் பிரித்தறிதல், இதுக்கு பேர் ஸ்பேஸில் தூரத்தில் பிரித்தறிதல். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட், இந்த பிரின்சிப்பில் பிள்ளைங்க புரிஞ்சுக்கோங்க, சரியா?